வைக்க போகிறேன். இதுக்கு ஒரு டம்ளர் கோதுமை எடுத்திருக்கேன். இது நல்லா நேரத்தை கலைஞ்சு வெயிலில் காய போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒரு கிளாஸ் கோதுமையை நல்லா இதில் போட்டு வறுக்கணும். வானலியில் போட்டு நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்து மிக்சியில் போட்டு ரவை கணக்க நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். கோதுமை நல்லா காமண் நேரம் வறுத்துருக்கோம். கோதுமை ஃபுல்லாக சக்கச்சவேர்னு ஆகிட்டுது. இந்த பதத்தில் வறுத்து இப்போ ஆற வச்சுக்கலாம். இப்போ பாயசத்துக்கு போடுறதுக்கு தேங்காய் பொடி பொடி நறுக்கி வச்சுருக்கோம், முந்திரி வச்சுருக்கோம், பாதாம் வச்சுருக்கோம். பையா அரைக்காமல் ரவை மாதிரி அடைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கோதுமையை வந்து நல்லா ரவை மாதிரி பொடிசாக அரைச்சி வச்சுருக்குறோம். இப்போ இது எவ்வளோ அளவு இருக்கோ அதுக்கு 4 மடங்கு தண்ணி. ஒரு கிளாஸ் இருந்தது அப்படின்னா 4 கிளாஸ் தண்ணி வச்சு இப்போ வேக விட போகிறோம். இப்போ குக்கருக்கு வந்து இதில் குக்கரில் 2 கிளாஸ்க்கு இது வந்து கோதுமை ரவை போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு வந்து 8 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறோம். பாயசத்துக்கு ஊற்றதுக்கு பாலை காய்ச்சி வச்சுக்கலாம். முந்திரி பாதாம் வறுக்கிறதுக்கு சின்ன சட்டியில் நெய் ஊற்றிக்கலாம். முதல்ல தேங்காயை போட்டுக்கலாம். பொடி பொடியாக பல்லு பல்லாக கீறி வச்சுருக்கோம். தேங்காயை போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பாதாம் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து முந்திரி போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ அதை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் 2 வட்டு மண்டவெல்லம் போட்டுக்கலாம். காய்கறி மண்டவெல்லம் கல்லுலாம் இருக்காது. நீங்கள் வேற எங்கேயாவது கடைகளில் மண்டவெல்லம் வாங்கினீங்கன்னா கல் இருக்கும், அதனால் பாகா காய்ச்சி போட்டுக்கோங்க. நாங்கள் முழுசாக போடுறோம், இதில் கல் இருக்காது நல்லா தெரியும், அதனால் முழுசாக போடுறோம். பாயசத்தோட சுவையை கூட்டுறதுக்காக கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பாலை ஊற்றிக்கலாம். மண்டவெல்லாம் கோதுமை எல்லாம் சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. பாலை ஊற்றிக்கலாம். இப்போ கோதுமையும் தண்ணியும் நல்லா வெந்துட்டு, தண்ணியோடு சேர்ந்து நல்லா வெந்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வெந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம இந்த முந்திரி தேங்காயெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம்ல அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாயாசம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பெல்லாம் ஆஃப் ஆகி இறக்கியாச்சு.